எடுக்க மாட்டாங்க, அதையும் கொண்டு போய் கொடுக்கணும். கப் திருப்பி குடிச்சதுக்கு அப்புறம் கப் எடுத்து கொண்டு போய் திருப்பி வாஷ் பண்ணணும், எல்லாம் செய்யணும். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரைட் மா, செம்ம போடு போட்டுருக்கீங்க. அவ்வளவுதான், வேற பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே ஓகே மா, ரைட். அடுத்த லேயர் பேசுடா. மற்றது வந்து சீதன பிரச்சனை ஒன்று இருக்குது, வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஆமா, பொண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாரையும் ஓட ஓட. இந்த விஷயத்துல எங்க வீட்டுல என் தங்கச்சிக்கு யாரும் வந்து பொண்ணு கேட்டாங்க, நகை கேட்டான்னு அங்க இருந்தே அவனை விரைக்கிடுவேன். தாம்பளை தட்டோட எல்லாரும் வந்திருந்தாலும் ஓடு முதல்ல விட்டுட்டு காலி பண்ணு, நகை கேட்டானா அப்படின்னு சொல்லிடு. அப்படி எங்க வீட்டுல வளர்த்தாங்க. நாங்களும் எங்க வீட்டு நகை இது இருக்கு, எங்க வீட்டுல மூணு, நாங்க மூணு பையன் ஒரு பொண்ணு, யாருமே நகை கேட்கல, யாருமே நகை கொடுக்கல. கொடுக்கலான்னு நடந்திருக்கு, பட் திஸ் இஸ் நாட் அ ஒன். அந்த இதுல ஓகே, நாங்க அந்த இதுல இல்லைன்னு நினைக்கிறது சந்தோஷமா இருக்கு. யா, சோ இது ஒரு பேரம் பேசி அலையிட்டாங்க. மார்க்கெட்டுக்கு என்ன வேலை, இந்த மாப்பிளைக்கு என்ன வேலை, என்ன வேலை அப்படின்னு ரேட்டு போட்டு வாங்கிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி. யா, சூப்பர்மா. ஓகே, கிரேட். சோ கோவை பிரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் குருஜி. வாக்குவாதம் நீ சம்பாதிக்கிற திமிர்ல பேசுறான். திமிர் உனக்கு, நீ வந்து நிறைய சம்பாதிக்கல, அந்த திமிர் உனக்கு. திமிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அந்த டிரெஸ்ஸிங் சென்ஸ்ல சொல்லுவாங்க, நீ இந்த டிரெஸ் போடக்கூடாது, சோ இதுதான் போடணும், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிரெஸ்ஸிங் சென்ஸ்ல ரொம்ப இது பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது, வேற குடும்பம் நடந்துட்டே இருக்கு. ஏ ரைட்மா. அதுக்கப்புறம் அதாவது கல்யாணம் பண்ணி போனா அவங்க வீட்டுதான் நம்ம ஃபுல்லா பாக்கணும், சோ இங்க வர்றதுக்கு கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உங்க அம்மா வீட்டுக்கே போகணுமா, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவங்க ஃபேமிலியே நல்லா பாத்துக்கணும். நீ வேணா வா, எங்க அம்மா வீட்ல இருந்து இரு அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சரி, ஓகே, சொல்லுங்க. டேலா பேசுவோம், இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேசணும், அதுக்குதான் மீட்டிங் வைக்கணும். சொல்லுங்க. இப்ப நம்ம குருஜி கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருப்போம். இவன் ஊரை கெடுக்கிறதுக்குன்னு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம மேல கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு மெயினா வந்து பார்த்தோம்னா, இப்போ அந்த கலாச்சாரம் இருந்துட்டு இருக்கு. பெண் குழந்தைகள் வந்துட்டு பிறந்தாங்க அப்படின்னா, சோ அவங்க வேண்டாம், அவங்களுக்கு பெண் குழந்தைதான் இருக்கு, ஆண் வாரிசு வேணும் அப்படின்ற ஒரு இதுலயும் வந்து பெண்களை வந்து ரொம்பவுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற, நீ எல்லாம் ரெண்டும் பொட்டபிளே பத்தி வச்சிருக்க, நீ ஒரு ஆம்பளமே பார்க்க முடியல, அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளா அப்படி கட்டிட்டு. வாரிசு வேணும், என்னதான் பொண்ணா இருந்தாலும் வாரிசு வந்து பையன் தான் வேணும், அவன் தான் பாத்துப்பான், பொண்ணுகளா பாத்துப்பான். ஆமா, அவன் தான் உங்களை துரத்தி விட்டுறான், உங்களை வந்து காப்பாத்தும். ஆமா, கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. அது குழந்தைகளும் ஆகட்டும், பெரியவங்க வயசானவங்க, இப்ப வரைக்கும் ஸ்டில் அது போயிட்டேதான் இருக்கு. அதுவும் ஒரு பெரிய பெரிய விஷயம். நம்மளால ஒரு நினைச்ச டைமுக்கு வெளியே போக முடியாது. ஒரு 9 o'clock அப்படின்னா ஓகே, அந்த டைம் வீட்டுக்குள்ள வந்துடணும், இதுக்கு மேல வந்து வெளியே போக கூடாது. சப்போஸ் நீ நம்ம வெளியே போனாலுமே நம்மள வந்து தப்பான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க இந்த டைமுக்கு மேல வெளியே போறாங்க, இவங்க வந்து ஒரு பிசினஸ்க்காகவே போனாலுமே இவங்க தப்பாதான் போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. ஏ கனிவன் தனிதான், ரோஸ் யார தனிதாங்களே? சரி, எழுதி இருக்கிற எல்லா க்வெஸ்சனும் சொல்லணுமா? ஆமா, இல்ல டக்கு டக்குன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை சமாளிக்கிறாங்க?
என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க? எஜுகேஷன்ல வந்து கேர்ள் நல்லாவே படிச்சாலும் அவளை நம்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பாய் வந்து நல்லா படிக்கலனாலும் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அவன் அதை படிச்சானோ வேலையை பார்த்தானோ அது கேருங்க, ஆனா அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வைப்பாங்க. பொட்டத்துல நல்லா படிச்சாலும் இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வைக்க மாட்டாங்க. சோ ஷி கேன் நாட் லேர்ன் ஆன் ஹர் ஓன் பிஃபோர் டூயிங் எ ஜாப். என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு வேலை போறவ தானே. என் பையன் தான் எனக்கு காலம் ஃபுல்லா வச்சு காப்பாத்தி எனக்கு கஞ்சி ஊத்துவான். அதுல இன்னொரு பாயிண்ட் மாப்பிள கூட படிச்சிருக்க மாப்பிள தேடணும் அப்படின்னு சொல்லிட்டே படிக்க வைக்க மாட்டாங்க. ஓ மை காட், என்ன டீப் அனலைஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வர மாப்பிளையா இருக்கட்டும் என்னோட நிறைய பொண்ணு சம்பாதிக்குதோ இல்ல படிச்சிருந்ததுன்னா எனக்கு வேண்டாம். ஓகேமா, வெரி வேலிட், வெரி வேலிட். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் லா படி வந்து ஒரு வீடோ இல்லனா பிளாட்டோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அன்மேரிட் கேர்ள்ஸ் வாங்க முடியாது. ஓகே, எஸ் ஸ்வேதா கிஸ் பட்லெட் கொடுங்க, கொடுத்துருக்கீங்களா? யார் மேனேஜ் பண்ற? பேசுறவங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுங்க. என்ன பண்ற? வெறும் ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்ணீங்களா? இதெல்லாம் இதெல்லாம் பார்க்க தெரியாதா? ஓகே ஷாட் சொல்லுங்கம்மா. நம்ம இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் லா படி வந்து அன்மேரிட் கேர்ள்ஸ் வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாம வீடு பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அன்மேரிட் கேர்ள்ஸ் வந்து ஒன்னு ஹஸ்பண்ட் இருந்து அவங்க கோனரா வாங்கணும் அல்லது பேரண்ட்ஸ் இருந்து அவங்க கோனரா வாங்கணும். சிங்கிள் கேர்ள் வாங்க முடியாது. அங்க இருந்து தப்பு பண்ணி வச்சிருக்கான் கவர்மெண்ட், ஆர்பிஐ காரன், பேங்க் காரன் எல்லாரும் ஓட ஓட விரட்டணும். சொல்லுங்கம்மா, இது ஒரு வழி பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இது பாயிண்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நைட் ஆகி கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது சேஃபான ஏரியாவா இருந்தாலுமே கேர்ள்ஸ்க்கு ரிஸ்க் தான். கேர்ள்ஸே பயந்துதான் நடக்கணும். ஓகே, நான் மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம குடும்பத்துல நம்ம ரத்த பந்தம் இருக்குல்ல அவங்கள எப்படி சமாளிச்சு வெளியே வர்றதுதான் நம்ம ஃபோக்கஸ் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சமுதாய பிரச்சனையை வந்து அது பெரிய லெவல்ல போக வேண்டியிருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம அம்மா அப்பா, புருஷன், இவங்களால நமக்கு நடக்கிற பிரச்சனைகள், வெளியே வர முடியாத பிரச்சனை பத்தி நம்ம பேசுவோம். ஓகேமா? ஒர்க் போயிட்டு வந்துட்டு கல்யாணம் முடிச்ச பொண்ணா இருந்தாலும் சரிதான், கல்யாணம் முடியாத பொண்ணா இருந்தாலும் சரிதான், வேலைக்கு போயிட்டு 6-7 மணிக்கு வந்தாலும் வீட்டுல வேலை பாக்கணும். அப்படி வேலை பாக்கலன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் வேலை பாக்கல அப்படின்னு வரும். பொண்ணுக்கு பொண்ணுங்க அப்படின்னா வீட்டு வெளியே போயிட்டு வந்து வீட்லயும் வேலை பார்க்கணும். எஸ் பசங்கன்னா வெளியே போயிட்டு வந்து வீட்டுல வேலை பார்க்க வேண்டாம். பார்த்தா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா மார்களுக்கு ரொம்ப கஷ்டமா வருத்தமா இருக்கும். சரி, ஓகே. நாங்க இண்டிபெண்டா ஆன் பண்றது வந்து அது நல்ல விதமா பாக்கப்படல, அது வந்து ஒரு திமிர் பிடிச்ச விதமா பாக்கப்படுது. பணம் பணம் பைசா பைசா அழிதாயவா ஏசா பிடிச்சவா? ரைட்டு, பிசாசு பைசா பைசா அழுது சாவும் போது என்னத்தை கொண்டு போற நீ? ரைட்டு, வேற நாளைக்கு சோத்துக்கு வழி இல்ல, எங்க வழி இருந்தா எங்கேயாவது பிச்சுட்டு தான் சாப்பிட்டு விடுவோம். நீ ஏன் பணம் பணம் அழுத? நாளைக்கு ஹாஸ்பிட்டல் நல்லா பிரச்சனை, நான் எங்கேயாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து விடுவோம், எங்கேயாவது குடிசையில இருந்து விடுவோம், கிடைக்கிற கஞ்சி கால் வைத்து சாப்பிட்டுட்டு இவ்வளவு இருந்து விட, கவர்மெண்ட் ஆபீஸ்ல மருத்துவம் சாப்பிட்டு கூட, நீ ஏன் பணம் பணம் அழையுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மாசம் மாசம் வீடை காலி பண்ணி தெரு தெருவா அழையிறது அது ஓகே, ஆனா பணம் பணம் அழையக்கூடாது. அவங்க கரெக்டா தானே சொல்லுறாங்க, தப்பு தப்பா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண அர்த்தம். ரைட்டு, சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு படம் இல்லைன்னா ஜோக் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் சத்தமா சிரிச்சோம் அப்படின்னா கட கடன் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சிறிலங்கா வரைக்கும் இருக்க அந்த பழமொழி எங்க ஊர்லதான் கேள்விப்பட்ட. என்ன மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காங்க, வரும் எல்லாரும் கவனிப்போம், சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு நார்மலா தூங்குறதுக்கு போடுற நைட் டிரெஸ் கூட ஒரு ப்ராப்ளம். எப்படின்னா வந்து நைட்டி போட்டுக்கிட்டு ஓகே,
நைட்டி போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு துப்பட்டா போட்டு அதை எடுத்து எடுத்து போட்டுட்டா ஓகே. நைட்ல வந்து நம்ம தூங்கும் போது அந்த நைட்டி நம்மள அறியாமலே மேல கீழே போச்சுன்னா அந்த தூக்கம் களையும். ஏன்னா இது எல்லா பொண்ணுங்களுக்கும் உண்டு, ட்ரெஸ் அங்கேயும் போகும்போது அந்த இதை கவனிக்க தோணும், அந்த தூக்கமும் களைஞ்சிரும். அதுக்காக ட்ரெஸ் நம்ம அந்த டிராக்ஸ் பேண்ட் அதுல மாறினா கூட பிரச்சனை. ஓ அந்த மாதிரி ஒழுங்கா பேண்ட் போட்டு படுத்தா கூட பிரச்சனை? ஐயா இப்ப டிராக்ஸ் போட கூடாது, நைட்டி போட்டுக்கலாம். நிறைய வீட்ல அப்பாக்கள் ப்ராப்ளம் இருக்கிறத விட அம்மாக்கள் வந்து ப்ராப்ளம் இருப்பாங்க, பயப்படுவாங்க அவங்க பொண்ணுங்களை நினைச்சு. அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்க வளர்ந்த விதம் அப்படிங்கறதால மத்தவங்களை நினைச்சே பயப்படுவாங்க. இதுக்கும் போராடி பொண்ணுங்க போடணும். அவங்க போக்கஸ் எல்லாம் போயிட்டு எவன்கிட்ட போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான், அவன் குடும்பம் அவன மாதிரியே டெவலப் பண்ணிட்டு போவாங்க. அவன் ஒரு கேனையும் கோணம் எவன் கிடைக்கணும் அவன மாதிரி இங்க இருந்தே டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க. ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பொண்ணுங்க ஆபீஸ்ல இல்ல எங்கேயாவது ஒர்க் பண்ணும் போது ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம குறைவா ஒர்க் பண்ணலையே, நம்ம குறைவா ஒர்க் பண்ணலையே அப்படின்னு. ஆல்ரெடி சேலரி மென்னுக்கு அதிகமா இருக்கும், சேம் வேலைக்கு உமனுக்கு கம்மியா இருக்கும், நம்ம குறையா வேலை பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரமோஷனை நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ ஜெண்டர் டிஃபரன்ஸ் அங்க இருக்கு இல்லையா? பசங்க அதே வேலையை பசங்களுக்கு நிறைய சம்பளம், குறை சம்பளம். ஓகே. அப்புறம் ரோட் சைட்ல நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா வந்து யாராவது நம்மள இப்போ பாய் யாராவது நம்ம கூட நடந்து வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து யாராவது நம்ம சொந்தக்காரங்களோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ பாக்குறாங்க அப்படின்னா ஒருத்தன் பின்னால வந்துட்டு இருக்கான் யாருன்னு எங்களுக்கும் தெரியாது, ஆனா வீட்டுல போய் உன் பொண்ணு ஒருத்த கூட வந்துகிட்டு இருந்தா அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க அவன் சொன்னதான் நம்புவாங்க, நம்மள நம்ப மாட்டாங்க. வீட்டுல கூட வரவன் யாருன்னு எங்களுக்கே தெரியாது சார், அவனுங்க இந்த சனையை எப்ப போய் தொலையும்னு தெரிய மாட்டேங்கன்னு நாங்க வந்துட்டு இருப்போம். வீட்டுல வந்தோடனே இங்க புதுசா வெளியில இருந்து இப்பதான் ஒருத்தர சமாளிச்சுட்டு வந்திருக்கோம், வீட்டுல வந்தோடனே இது எந்த ஆங்கிள் பாத்தாங்க எப்படி தெரிஞ்சது அப்படின்னு வரும். அப்பா அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க இல்ல, அதாவது எத்தனை மணிக்கு நைட் லேட்டா வேணாலும் தூங்கிக்கலாம், ஆனா மார்னிங் வந்து கண்டிப்பா சீக்கிரம் எந்திரிச்சே ஆகும். ஆமா அவன் சர்டிபிகேட் நாங்க வீட்டுல சேர்ல போட முடியும், அவன் சர்டிபிகேட் தரலனா நான் எப்படி வளர்க்க வளர்த்தனே சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? சோ அந்த மாதிரி சோ பசங்க தூங்கினா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து தூங்குறதுலயே பயங்கர கஷ்டம் இருக்கு. இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமாமா, நான் கொஞ்சம் டீட்டெயிலா போறேன். அம்மா வீட்டுக்கு புருஷனை கூட்டு வந்தா அம்மா வந்து சரி மாவா டயர்டா இருப்பா தூங்கட்டும்னு சொல்லுவாங்க. இதே இது மாமியார் வீட்டுக்கு மருமா போய் தூங்கணும் அப்படின்னா ஏன் இவ்வளவு நேரம் தூங்குதா அப்படின்னு மருமா, இது ஒரு மாமியார் மருமா பிரச்சனை அது சொல்லறேன். இங்கேயும் தூங்கினா தாய் வீட்டுல தூங்கினா பிரச்சனை இல்ல, மாமியார் வீட்டுல தூங்கினா பிரச்சனை. எனக்கு தெரியாது எத்தனை பேர் இதை சந்திச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஓகேமா நெக்ஸ்ட். கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளுக்கு தெரியாது. அடுத்தல அப்புறம் வந்து சப்போஸ் மேரிட் கேர்ள்ஸ்க்கு அவங்க ஹஸ்பண்ட திருத்தினாலோ அப்ப அன்மேரிட் கேர்ள்ஸ் அவங்க தம்பிமார்களை அண்ணன்மார்களை திருத்த போறதுக்கு ஏதாவது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தாங்களோ அப்பவும் நாங்க தான் அந்த இடத்துல தப்பு. என் பையன் எப்பவுமே சரி, என் சிங்க குட்டி என் வாரிசு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள்ல நம்ம திருத்த போறோம் அதுக்காண்டி நான் வீட்டை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொன்னா கூட வந்து யாரு மைண்ட்லயும் இந்த யோசனை வரமாட்டேங்குது, இவ வெளில போய் என்ன கஷ்டப்படுவா என்ன பாடுபடுவா அப்படின்னு வரல, நீ சம்பாதிக்கிற நீ திமிர் பிடிச்சு போய் வெளில போவா இப்படி யோசிக்கிறாங்க. சரி நம்ம ஃபேமிலி திருத்ததுக்கு சேஞ்ச் பண்ணது பண்றாங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க, அதுவும் யோசிக்க மாட்டாங்க. அண்ட் இந்த பிள்ளை வெளியில போய் என்ன கஷ்டப்படும் என்ன பாடுபடும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க, இங்க வளர்ந்த பிள்ளை எப்படி போகும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க, நீ சம்பாதிக்க நீ திமிரல அலைவா அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் வந்து இங்க இருந்து சப்போஸ் நம்ம வீட்டுல இருந்து அவுட் சைடு ரோடுக்கு சால் எண்ட்ல உள்ள ரோடுக்கு போனா கூட இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். பாய்ஸ் வந்து இங்க இருந்து அடுத்த ஊருக்கு போனா கூட சொல்ல வேண்டாம். எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம், நைட்டு வரலாம், நைட்டு வராமல இருக்கலாம், காலையில வரலாம், மலரலாம், எல்லாம் உண்டு. ரொம்ப பயங்கரமான மேட்டர்லாம் டீல் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இப்ப ஏதாவது பெரியவங்க மென்ன எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து டிஸ்கஷன் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இத உள்ள போனா கிளியர் பண்ணிடலாம்னு தெரியும். ஆனா நம்ம உள்ள போனோம்னா பொட்டுல உனக்கு என்ன இங்க பேச்சு இப்போ அப்படின்றாங்க. டேய், உங்களெல்லாம் கூட நான் தானே புத்திசாலி சொன்னா அது சால்வாமுடா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க போட்டு அப்படி சொன்னா புரியாது உங்களுக்கு. நம்ம வந்து சொல்றது சரியா இருக்குமா ரைட்டா இருக்குமான்ட்டு அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க அண்ட் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு போவோம், சப்போஸ் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு போவோம், நம்மள போட்டப்பல இங்க பேசக்கூடாது போ அப்படின்னு மறுத்து விட்டுருவாங்க. பெண் பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக பேசக்கூடாது. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களா சார், இவனுங்க இத்தனா இதையே கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதே மாதிரி கடைசியில சொல்யூஷனை வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு எடுப்பாங்க. இதான்டா அன்னைக்கு சொல்ல வந்த. சூப்பர். அவ்வளவுதான் சார். வேற வேலிட் பாயிண்டியா அடுத்து ரஜினிகாந்த். ஃபேமிலி இஷ்யூஸ் அவ்வளவுதான் சார். ஓகே, அதுக்கப்புறம் வேற இல்ல. அடுத்தபடியா ரஜினிகாந்த் என்ட்ரி அடிக்காங்கன்னு சொன்னேன், கடைசியில பேசுவாங்க அந்த மாதிரி ரஜினிகாந்த் என்ட்ரி அடிக்காங்க. ரஜினிகாந்த் போனாலும் இதே மெயின்டைன் பண்றீங்க நர்மா சார், லேட்டா வந்து இப்பதான் எழுதிட்டு கேமரா சரியா வைங்க, ஒரு சைடா இருக்கு உங்களுக்கு, நீங்க சைடுக்கு வந்துருங்க. ரைட், ஓகே, நீங்க நல்லது. தெரியாம ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாது, ஆனா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க என்ன பண்றாங்க நம்ம கண்ணிலே காட்ட மாட்டாங்க. சோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ற நம்மளுக்கே அதை செலவு பண்ணிக்கிறதா இருந்தாலும் நம்ம பர்சனல் யூஸ்க்கு பண்ணிக்கிறதா இருந்தாலும் கேட்காம செலவு பண்ண முடியாது. நம்ம காசு நம்ம இண்டிபெண்டா ஏர்ன் பண்ணிருந்தாலும் நம்ம செலவு பண்ண முடியாது. அது பண்ணனாலும் க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணணும், என்னென்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணல, எதுக்காக பண்ணோம்னு சொல்லி பண்ணி ஆகணும். அந்த விஷயம் நினைச்சாலோ இவ அடங்க மாட்டீங்கிறா, குழந்தை மேல கூட அக்கறை இல்ல, அதை விட காசு பெருசா தெரியுது. ஆனா நம்ம அந்த குழந்தைக்காக தான் பண்றோங்கிறது மைண்ட்ல வராது. சோ இப்ப போய் காசு காசு அலைஞ்சு என்ன பண்ண போறோம், இந்த காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறா, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சுத்தமா நம்மள டம்ப் பண்ணி உட்கார வச்சிருவாங்க சார் வீட்டுல. அடுத்தது வந்து சொல்லவா சார், அடுத்தது ஹஸ்பண்ட்க்கு அடிமையா மட்டும்தான் இருக்கணும். அதாவது அவங்களோட தாட்ஸ் என்னவோ, அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ நம்ம அப்படிதான் நிக்கணும் நடக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம படிக்காட்டியும் சரி, அவங்களுக்கு அவங்களோட இமேஜினேஷன் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருக்கணும். இண்டிபெண்டா நம்மளால வந்து யோசிக்க முடியாது, நம்மளால செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் கணவர் கண்ட பெண் மாதிரி நம்ம இருக்கணும், அவரு கணவர் கண்ட பெண் மாதிரி நம்ம இருக்கணும். ஸ்ரீவித்யா சொன்ன மாதிரி, ஸ்ரீவித்யா சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் கண்ணாரு பார்த்து அந்த வேலை நடக்கும். எங்க வீட்டுல டீ டம்ளர் இருக்கும், அது நாளைக்கு எடுத்தாலும் நான் தான் எடுப்பேன், நாளானிக்கு எடுத்தாலும் நான் தான் எடுப்பேன், வேற யாரும் அதை டச் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா லேடிஸ்க்கும் சொல்றேன், வீட்டு ஒர்க்ஸ் அப்படின்னா நம்ம தான் பண்ணி ஆகணும், அதுக்கு ஷேரிங்கோ ஒரு இதுக்கோ வந்து நமக்கு இருக்க மாட்டாங்க சார். அது ஒண்ணு. அண்ட் இப்ப நம்ம வந்து லைஃப்ல இந்த ஒரு, இப்ப நான் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன், நான் வேற ப்ரொஃபஷன் மாறுறேன் அப்படின்னா அது வந்து நம்ம யோசிக்கிறது கூட யோசிக்கிறதுலயே நம்ம நிறுத்திடணும். அந்த தாட்டை வந்து வெளியில கொண்டு வரவே முடியாது.
அடுத்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும் ஐடியாவோ இல்ல நம்ம இந்த வீட்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போய் பண்ணணும் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நமக்குள்ளேயே நம்ம போட்டு புதைச்சுக்கிறோம். அது தோணும் ஆசை, அந்த ஆசை வந்து நம்ம மைண்ட்ல இருந்து கூட நம்ம வெளியில எடுத்து அதை அதிகமா அதை தீனி போட்டு கூட வளர்க்கறது இல்ல. அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி கனவுகள் வந்து சுத்தமாவே நடக்கிறது இல்ல மேக்சிமம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். வாட்ஸ்அப் வந்து ஒரு பொண்ணு ஃபேஸ்புக் எல்லாம் வந்து போட்டோ போட்டாங்க, அவங்களோட சிந்தனைகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவ வேற எங்கேயோ போயிட்டு இருக்கா, இவ வந்து இந்திய நம்ம கூட இல்ல, வேற ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கா, சோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து யார் பேசுவாங்கன்னா நம்ம கூட இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தவங்கதான் பேசுவாங்க. அடுத்தவங்க எல்லாம் நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்லா பேசுறது பொண்ணு, நல்லா இருக்குது இந்த பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. கூட இருக்கவங்க ஏ இவ சரியில்லை வேற ரூட்ல போயிட்டு இருக்கா அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த விஷயம். உங்களுக்கும் உங்களுக்கும் பிரியாக்கும் இதை பத்தி நல்ல அனுபவங்கள் இருக்கும். நீங்க சோசியல் மீடியால என்ட்ரி அடிச்சு படுற விஷயங்கள் எல்லாமே ஓகே, பாராட்டும் பெற்றிருப்பீங்க. இந்த மாதிரி திட்டுகள் இருக்கும் ஓகே. அதுக்கப்புறம் சொல்லி காட்டுறது ஒன்னொன்னு, ஏதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்னோட நம்பரே அன்னைக்கு பேஸ்புக்ல அது வந்துருச்சு, இதுக்குதான் நான் சொன்னேன் அன்னைக்கே பண்ண வேண்டாம், நீ இதோட ஸ்டாப் பண்ணி இதனாலதான் சொன்னேன் அப்படி சொல்லி அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொன்னதும் எதெதுக்கோ கனெக்ட் பண்ணி நம்மள வந்து அந்த இடத்துலயும் ஸ்டாப் பண்ணுவாங்க. எந்த பாயிண்ட் கிடைக்கும் பாத்துட்டு. அதுக்கப்புறம் குழந்தை இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து லேடிஸ் மட்டும்தான் காரணம், அது ஹஸ்பண்ட் எந்த அளவுலயும் பாதிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை சொல்லி சொல்லி குத்தி குத்தி போற இடத்துல எல்லாம் பேசுவாங்க அந்த விஷயம். ஓகே, இதே வந்து லேடிஸ் வந்து ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, இப்ப அமேசான்லயே பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நான் தப்பு, அட என் பசங்களுக்கு வந்து பத்து பொண்ணுங்க இருக்கா அது கரெக்ட், எத்தனை பேர் கூட பேசலாம், அவன் சேட் பண்ணலாம், 12 மணிக்கு ஆன்லைன்ல இருக்கலாம். நம்ம இருந்தா அந்த ஃப்ரெண்டே கேட்பான் நீ ஏன் 12 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருக்க அப்படின்னு, அவனே கேட்பான் டேய் நீ ஏன்டா இருக்க அப்படி, அந்த மாதிரி விஷயங்கள். சோ அந்த இது இருக்கு சார். ஓகே, யா கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வராங்க அந்த மாதிரி ஸ்வேதா மேம் சொன்ன மாதிரி பேசணும், காஃபி தட்டை குடுக்கணும், பொண்ணு பார்க்க வர ஸ்டைல்ல தான் கடைசி வரைக்கும் போகுது, காஃபியை குடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறதே வேலையா இருக்கு, நின்னு பேச முடியல உட்காந்து பேச முடியல சார் அந்த விஷயம். அதே மாதிரி படிச்ச திமிர்லதான் இவ்வளவு பேசுறா, இத இத வந்து கொஞ்சம் முன்னாடியே அடக்கி வச்சிருக்கணும், கொஞ்சம் வளர விட்டு இருக்க கூடாது, இந்த மாதிரி பேசுவாங்க. முதல்ல தட்டி வைக்கணும், இது கிளையில கிள்ளி போட்டுருணும். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது மாதிரிதான், ஒரு கடைக்கு போறோம் நமக்கு ஒரு ட்ரெஸ் பிடிக்குதுன்னா அது கண்ணில மட்டும் பாத்துக்கணும், விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான், அதை எடுத்து போடணும்ன்ற ஆசை எல்லாம் வந்துடவே கூடாது. 10 செலக்ட் பண்ணாலும் இதுல இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு ஒதுக்கிடுவாங்க. எஸ் சாரினா சாரில பிடிச்ச சாரி இருக்கலாம், அதை தாண்டி யோசிக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள், ஆசை இருந்தாலும் அது பண்ண முடியாது, நம்ம ஊருக்கு ஒத்து வராது, கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆனா அதையே சொல்லுவாங்க, இதுல இதுல போய் நீ இதுல ஃபெயிலியர் ஆனா அதனால இதை ட்ரை பண்ணாத, இதுலயும் உனக்கு ஃபெயிலியர் தான் ஆகும், இது தேவையில்லாத விஷயம் பண்ணி வீட்டுக்குள்ள பிரச்சனையே உன்னாலதான் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு வந்து கட்டி கொடுக்க போகும்போது நகை இருக்கா, படிப்பு எவ்வளவு குவாலிபிகேஷன் நம்ம கிட்ட இருந்தாலும் போட்டு கொடுக்க நகை இருக்கா, இந்த மாதிரி பார்த்து இதே பண்ணி தராங்க. ஆனா அப்பா அம்மா கூட கட்டி கொடுக்க போற நம்ம பொண்ணு போறா ஒரு வீட்டுக்கு, அவளுக்குன்னு சொந்தமா வீடு இருக்கணும், அவ வந்து நாளைக்கு அந்த புருஷனே விட்டுட்டு போனாலும் அவ சம்பாத்தியம் இருப்பானும், இது உங்க வீடியோல கூட ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க நினைக்கிறது. அந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல. இப்போ இப்போ பையன் இருக்கானா, பையனுக்கு வீடு கொடுத்துடணும், அவன் எப்படியாவது அவன் செட்டில் ஆகணும், அவன் பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஒரு ஆம்பளை தான் காலில நின்னுக்க முடியும்ன்றது யோசிக்காம பொண்ணு வந்து எப்படினாலும் போய் அவங்ககிட்டயே காலம் ஃபுல்லா காசு வாங்கி எதிர்பார்த்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சார். இந்த ஒரு பாயிண்ட், கட்டி கொடுக்கும் போது நகை மட்டும் இருந்தா போதும், அது படிப்பு வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அது நகையை மட்டும் கொடுத்து லைஃபையே முடிச்சிருவாங்க. அப்புறம் ஆன் பண்ணாலும் இண்டிபெண்டா இருக்க மாட்டேன் சார், அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும், ஏங்க என்னங்க வாங்க போங்க தவிர யூஸே பண்ண முடியாது, அவங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு கேட்டா போதும், என்னது என்ன ஏன்னு கேட்டியா அப்படின்னா 2000 வீடு, இது வந்து மாமியார் மாமனார் என் பிள்ளைய நான் 20 வருஷமா பெத்து வளர்த்தது இதுக்காகத்தானா, 30 வருஷமா இதுக்காகத்தானா, இது அந்த பக்கம் வர பிரச்சனை போகும். சோ இது ஒரு பிரச்சனை சார், நம்ம வாயத்திறந்து நம்ம எப்படி கூப்பிடணும் ஆசையா, நம்ம எப்படி பேசணும் அந்த வார்த்தைகள் கூட நம்மளால பேச முடியாது. யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆப்பு, எதுக்கு நீ பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிருக்க, இதுவே ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு, நீ அதுக்கு வேற சப்போர்ட் பண்ணி உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறியா அப்படி சொல்றாங்க. சப்போஸ் நம்மளுக்கு யாராவது கொஞ்சம் பண காசு கொடுத்து இது பண்றாங்கன்னா நம்மள அவங்கள வச்சு பேசுறது, நீ அவங்க வாழ்க்கையும் தீத்துட்டு இருக்க, உன் வாழ்க்கை போறது இல்லாம நீ அவங்க வாழ்க்கையும் இது பண்ணிருக்க அந்த மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் எப்பவுமே பிள்ளைங்க வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்து பழகணும், எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பழகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா, மாமனார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா,
அழுது கூப்பாடுபட்டு அவருக்கு அறிவு கெட்டின மாதிரி தான் நம்ம வளரணும். நம்ம உலக பார்த்திருப்போம், அவங்களுக்கு அறிவு இருக்காது, பட் அவங்க நினைச்சு கூட தான் நம்ம வளரணும். நம்ம நல்லது கிட்ட சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நம்ம ஒருத்தர் வந்து பத்து பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பத்து பேருமே நம்மளுக்கு நம்ம அவங்க ஒருத்தர் ஆங்கிள் யோசிச்சு ஒவ்வொருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம், நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஓகேமா, சொல்லுங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு ஸ்டேஜ்ல லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் கூட ப்ராப்ளம், அவரை டாலரேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு வருதுனாலும், அது தப்புனே பெத்தவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றாங்க. கணவனே கண் கண்ட தெய்வம், இவரு கூட தான் காலம் ஃபுல்லா இருந்தாகணும், நீ வந்து இண்டிபெண்டா இருந்தா சமுதாயத்துல இன்னும் உனக்கு பிரச்சனை வரும், மத்த ஆம்பளைங்கனால பிரச்சனை வரும், மத்த சொசைட்டினால பிரச்சனை வரும், அதனால அதுக்காக பேருக்காக நீ இவங்க கூட வாழ்ந்தாகணும், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவாங்க. அது எவ்வளவு படிச்ச ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நான் பாத்திருக்கேன் எவ்வளவு எஜுகேட்டட் நல்லா யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாம் மெச்சூர்டா திங்க் பண்றாங்கன்னு சொல்றவங்க கூட அந்த ஹஸ்பண்ட் கூட அந்த லைஃப் வந்து அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். வந்து அடுத்த லைஃப் பாரு, இல்ல வந்து நீ இப்ப உன்னோட லைஃப் தனியா இண்டிபெண்டா வாழ், இந்த மாதிரி வந்து யாருமே சப்போர்ட் பண்றது இல்ல சார். அதே மாதிரி மாமியார் கொடுமை இருக்கு, மாமனார் கொடுமை இருக்குன்னா தனியா போய் அந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஓகே நம்ம ஒய்ஃப் சஃபர் ஆகுறா, நம்ம அப்பா அம்மாவோட காலம் வேற, நம்ம காலம் வேற, நம்ம ஒய்ஃபையும் சந்தோஷமா வச்சுக்கணும், அப்பா அம்மாவையும் சந்தோஷமா வச்சுக்கணும், சோ அவளுக்குன்னு ஒரு லைஃப் கொடுக்கணும், தனியா வீடு எடுத்துட்டு வந்து அவளை ஒய்ஃபை வாழ விடணும், அவங்கள இண்டிபெண்டன்ட் கொடுக்கணும் அப்படி யோசிக்கலாம். அது யோசிக்கிறது இல்ல, அவங்க அப்பா அம்மாவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லயும் ஹஸ்பண்ட் வீட்லயும் நம்ம தான் வேலை செய்யணும். நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் ஹஸ்பண்டுக்கு நம்ம தான் வேலை செய்யணும். எங்க போனாலும் டேமேஜ் ஆகுறது பொண்ணுங்க தான், அந்த விஷயம். அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்றது கூட பெருசு பெருசா பேசப்படும். பிரியா அவங்க ஸ்வேதா அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி சிரிக்க கூடாது. எங்க வீட்டுல எல்லாம் எங்க மாமனார் முன்னாடி நான் நிக்க கூட சாரி உட்கார கூட கூடாது, நின்னுக்கணும், நின்றுட்டேதான் இருக்கணும். ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னாலும் சரி அவங்க பேசி முடிக்க வரைக்கும் உட்காரக்கூடாது, சேர்ல கீழே கூட உட்காரக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள். சோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணாலோ, சத்தமா சிரிச்சாலோ, ஒரு வேர்டு சத்தமா வந்துட்டாலோ அங்க வந்து டோட்டல் ஃபேமிலி வச்சு செய்வாங்க. இன்னும் இப்படி பண்ணிருக்க இந்த குடும்பத்துல வந்து நீ வாக்கப்பட்டு வந்த குடும்பம் எப்படி தெரியுமா, எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் மூணாவது பரம்பரை. நம்ம ஊருக்குள்ள எல்லாம் நாங்க மான மரியாதை, நான் நினைப்பேன் அப்ப எங்க அப்பா எப்படி வாழ்ந்தாரு, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படிலாம் தாட்ஸ் ஓடி இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க வீட்டுல. ஆனா ஏ நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ள வருவாரு, மைண்ட் வைஸ் சூப்பர், மைண்ட் வைஸ் சூப்பருங்க. அப்ப எங்க வீட்டுல நாங்க எப்படி, ஆமா சார் நம்ம வீட்டுல எப்படி வளர்த்திருக்காங்களா அப்படின்னு நினைப்பேனா, பேச முடியாது அங்கேயும், பட் உள்ளுக்குள்ள யோசிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்த பாயிண்ட் அப்புறம் சார், அதான் மாப்பிள்ள வந்து நம்ம வீட்டுக்கு வருவாரு. அப்ப வந்து மாப்பிள்ள எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை பண்ணிருந்தாலும் சரி, அவர் வந்து தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும், சாப்பாடு கொடுக்கணும், டைமுக்கு கொடுக்கணும். அப்படின்னா என்னது, உங்க அம்மா வந்து என்னை கவனிக்கல, இப்படி கவனிக்கல, வாங்கன்னு கூப்பிடல, செப்பல் கழட்டி விடுங்கன்னு சொல்லல, பைக் சவி போங்கன்னு சொல்லல. இது வந்து ஒரு மாசத்துக்கு ஓடும் இந்த மாதிரி பிரச்சனைகள். சோ இது அப்புறம் சப்போஸ் தனியா ஒரு ஊருக்கு போய், நம்ம யாரோ நம்ம ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம வீட்டுல நம்ம தனியா இருக்கோம், ஹஸ்பண்ட் வெளியூர் போயிட்டாங்கன்னா நம்ம தனியா நம்ம வீட்டுல இருக்கோம்னா உடனே நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடணும், நம்ம வீட்டுல தனியா இருக்க கூடாது. இருந்தா இவர் என்ன தப்பு பண்றாளோ, எதுக்கு நீ தனியா இருக்க, தனியா இருந்து நீ என்ன பண்ண போற, சோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகுதுன்னா, எப்படி இவ இப்படி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆச்சு, நம்ம கூட தான் இருந்தா, இவ எப்படி மாறுறா, ஏதோ வேலை பண்றா, தப்பு பண்றா, தப்புதான் தோணும், ஏதோ நல்லதா பண்றான்னு நினைக்க மாட்டாங்க, சம்திங் ஏதோ ராங் ரூட்ல போறா, அதனாலதான் டெவலப் ஆயிட்டு இருக்கா. நேர் வழியில போற நம்ம எல்லாம் பத்து வருஷம் இப்படியேதான் இருக்கும், இந்த பிள்ளை இந்த ரெண்டு மாசத்துல இப்படி ஆயிடுச்சு, ஏதோ தப்பு பண்ணுதா, ஏதோ தப்பான வழியில போறா, அந்த மாதிரி. அதே மாதிரி கரியர் அப்படிதான், அவங்க சொல்ற கரியர் தான் நம்ம சூஸ் பண்ணும். டீச்சரு, லெக்சரரு, ஸ்கூல் டீச்சரு, பால்வாடி டீச்சரு, இது தவிர வேற எதுவுமே நம்ம போக முடியாது. அதுதான் கூட்டி கொண்டு டீச்சருக்கு 3000 5000 சம்பளம் கொடுக்காங்க, அதுக்கப்புறம் கவனிக்கணும், தூங்கணும்னா தூங்க முடியாது, குழந்தை வயிற்றுல வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டாலும் சரி நம்ம வீட்டுக்கு வராது, எதுவும் இந்த பலகாரம் கொடுக்க வரேன்னு ஒரு சீர் வைப்பாங்க சார், வந்துட்டே இருப்பாங்க 6 மாசத்துக்கு அப்புறம், இவங்களுக்கு செஞ்சு போட்டே வேலை முடிச்சிருக்கோம், ஏய் நான் ரெஸ்ட் எடுக்கணும், என் குழந்தைய பாக்கணும், இவங்களுக்கு எருமை மாடு மாதிரி வளர்ந்து கிடக்குறேன், இவனுக்கு சோறு போட்டா, ஐயோ அந்த ரத்த கண்ணீர் நாட்கள் சார் அதெல்லாம்.
சோ டாப்லெட் போட்டு நான் பேசுறேன். குடும்பம் குடும்பம் எல்லாம் பாக்கும் அந்த வீடியோவை. சரி எல்லாரும் பாக்கட்டும், எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன் அவ்வளவுதான். சரிமா, அது கொண்டு வருவாங்க ஒரு 100 ரூபாய்க்கு லட்டு ஜிலேபி வாங்கிட்டு வந்து புல் மீல் சாப்பிட்டு போவாங்க. ஏ இதுக்கா வந்து நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல ரெஸ்ட் தேவை, அந்த குழந்தை வளர்க்கணும், நம்ம மைண்ட் செட் ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கெல்லாம் வந்து சுத்தமா டைம் இருக்காது, ஃபுல் டென்ஸ்ட்ல இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல கூட நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது இல்ல சார். ஓகே, அதான் எதனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வீட்டை விட்டு போகணும், இண்டிபெண்டா இருக்கணும், இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் வந்து யோசிக்க கூட முடியாது. இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா சமுதாயத்துல இருந்து நம்மள விலக்கி வச்சிருவாங்க, நம்ம சமுதாயத்தை திருத்த முடியாது, நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க எப்பவும் போல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ, அது ஒண்ணு சார். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் வந்து புடிச்ச மாதிரி போடணுமா, தான் அவ்வளவுதான் எழுதியிருக்கேன் சார், இன்னும் எழுதுறேன் இப்போதைக்கு. ஓகேமா, கிரேட், செம்ம பயங்கரமான பாயிண்ட். சோ நம்ம வந்து இது வார வாரம் தினமும் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாம், எத்தனை சீரீஸ் இது போதும் பாக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஸ்கஷனே வேற லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்னொன்னா பண்ணலாம். ஸோ அது நம்ம டைம் முடிஞ்சு போச்சு இல்லையா, இன்னொரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கு. எனக்கு ஒரு பாயிண்ட் குருஜி சொல்லுமா. இப்போ சப்போஸ் நம்ம கல்யாணம் பண்ணி போயிருக்கோம், சரி, மாமியார் வீட்டுல அப்படின்னா, சோ என்னோட நாத்தனாரோ குழந்தையா அந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, ஆண் குழந்தை பிறக்கல, சப்போஸ் மருமகளுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, உடனே வந்துட்டு இவளுக்கெல்லாம் வந்து பையன் பிறந்துருக்கு, என் பொண்ணுக்கு ஏன் வந்து பையன் பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து ஒரு இதா பேசுவாங்க. சோ இது எனக்கு நடந்திருக்கு. அதனால இவ ஏதோ இது பண்ணிட்டா, சோ இவளுக்கு மட்டும் பையன் பிறந்துருச்சு, என் பொண்ணுக்கு வந்து பையன் பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, பொதுவா அந்த மாதிரி பெண்களை வந்து இந்த மாதிரி நிலையில பாக்குறதுனால அவங்க எல்லாரும் இது பண்ணு. இன்னைக்கு பெண்கள் ஆண் பெண் ஆண் வித்தியாசம் தெரியாம போதும், அப்போ அந்த பச்சை எல்லாம் வரையவே முடியாது. நம்ம ஒரு இது ஆரம்பிப்போம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்வதா நம்பருக்கு, நம்ம நம்மளோட அபிஷியல் நம்பருக்கு மக்கள் போன் பண்ணட்டும், மெசேஜ் பண்ணட்டும், யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ பண்ணட்டும். நீங்க எல்லாரும், எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் சாதாரண பெண்கள் கிடையாது. நான் அந்த மாதிரி சொல்லுதெல்லாம் கேட்டுட்டு அடங்கி வாழ்ற பெண்கள் எல்லாம் எனக்கு தெரியுது, நான் நினைக்கிறேன். கரெக்டா நர்மா? ஆமா சார், இப்ப கூட ஸ்வேதாக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன், திறந்த புத்தகமா இருக்க போறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல சார், லைஃப் வந்து நிறைய பேரோட லைஃப் மாத்தணும், இது மட்டும்தான். இது வந்து வெறியா இருக்கு எனக்கு. சோ நம்ம தெரிஞ்சு கொஞ்சம் யோசிக்கிறவங்க அதை பத்தி அடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற பெண்கள் ரொம்ப அதிகம், அதுல படிச்ச பெண்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் சார். சோ அது அவேர்னஸ் கேட்டுக்கிட்டு, எங்க ஸ்டோரிய கேட்டுட்டு யாரெல்லாம் எங்களை மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாரும் வரணும் வெளியில. அதனால we are ready to say everything. எஸ், யாருக்கு என்ன பிரச்சனையோ நீங்க வந்து ஒண்ணு கமெண்ட் பண்ணுங்க, அல்லது நம்ம அபிஷியல் நம்பர், அந்த வீடியோல நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இந்த பெண்மணிகள், சிங்க பெண்மணிகள் உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பாங்க. நான் வந்து இந்த எம்ஓசி, சோ அந்த மாதிரி எல்லாரையும் உங்க பிரச்சனையில வந்து பண்ணலாம். இன்னொன்னு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. பட் அகைன் நான் சோ அந்த மாதிரி நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி பண்ணிட்டு அதுல வந்து எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொண்டு வர போற மாதிரி பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து இது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கு. எனக்கு வந்து அறிவாளிகள் தப்பு பண்ணா பரவாயில்ல, படிக்காதவங்க வந்து ஆட்சி நடத்துற மாதிரி இந்த சமுதாயத்தையும் இந்த பெண்களையும் அந்த படிக்காத நாதாரிகள் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. பெரியவங்க பேர்ல, சமுதாயங்கிற பேர்ல, அண்ணன் தம்பிங்கிற பேர்ல, புருஷங்கிற பேர்ல, இந்த கேனையன் கோணைய இந்த லூசு பசங்களை எல்லாத்தையும், பெரிய ஆட்களை இருக்கிற சின்னங்களை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், மாத்தணும். அதுக்கு என்ன பெரிய எதை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இறங்கி அடிக்கிறது முடிவு பண்ணியாச்சு. ஸோ எங்க புரட்சியில எங்களுக்கு சப்போர்ட்டா யாரெல்லாம் நீங்க ரெடியோ கமெண்ட் பண்ணுங்க. இதை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்து பாரதி கண்ட புது பெண்ணை நடிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றது வந்துட்டு சில பெண்கள் எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம், ஓகே, நான் அதை சொல்ல வரல. பட் எந்தெந்த பெண்கள்லாம் என்னன்னா, எவ்வளவு படிச்சு பெரியலாகி நல்ல சம்பாரிச்சு கல்யாணம் முடிஞ்சோன்னு அப்படியே வந்து தரையில் விழுந்துருவாங்க, பிளாட் சோத்துக்கு, வெறும் சோத்து பொங்கி போட்டுட்டு ஒரு குழந்தைய பார்த்து. எவ்வளவு பெரிய, எவ்வளவு இன்ஜினியர் படிக்கிறதுக்கு தெரியுமா, இன்ஜினியர் மாப்பிள வேணும் அதுக்காக. அதை இன்ஜினியர் படிச்சுட்டு என்னெல்லாமோ மெடிக்கல் சிகிச்சை எல்லாம் படிச்சு நேரம் வந்து பிள்ளை பெற்று பார்த்துறதுக்கும் சோறு பொங்கி போடுறதுக்கும் மட்டும். அப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், நம்ம போடுற பணம் ஆகட்டும்,
இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கட்டும் அந்த குழந்தைய கொண்டு போற விஷயம் மட்டும் எங்க போய் நிற்கும்? அதுங்க மிஞ்சி மிஞ்சி போனா அடுத்தல கொண்டு பிள்ளைய அங்க போடுதா இங்க போடுதா அது படிக்க வைக்க அது படிக்க வைக்க அது அது பின்னாடி பிள்ளை பிள்ளை அழையும். நான் எவ்வளவு பெரிய சர்க்கிள் என் கூட படிச்ச அவ்வளவு இன்டெலிஜென்ட் சொல்ல முடியாது. 98 மார்க் 90 மார்க் வாங்கினவங்களாம் இன்னைக்கு அதே பிள்ளைய பத்தி குழந்தைய பத்திட்டு சுத்திட்டு ஒரு நார்மல் ஒரு 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 பொண்ணு மாதிரி இருக்காங்க. இது எனக்கு என்னால சகிக்கவே முடியல அந்த விஷயத்த. நம்ம நம்ம நாடு வந்து கீழணிக்கு போறதுக்கு, நம்ம நாடு வந்து சம்பாதிக்க முடியாம போறது, நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது, இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா நம்ம நம்ம நாட்டுல வந்து பாதி ஃபோர்ஸ் அப்படி அமுக்கி தரையில தூக்க வச்சிடறாங்க. ஒரு ஒரு வீட்டுல வந்து 100,000 சம்பாதிக்க வர முடியும் அப்படின்னா வெறும் புருஷன் சம்பாதி 50,000 மட்டும்தான் வருது. அப்போ எல்லாமே அடிபடுது. இந்த 50,000 வந்து இந்த எக்ஸ்ட்ரா வர 50,000 செலவழிக்கும் போது செலவழிக்கிறவனுக்கு நிறைய நல்லது நடக்கும், அவங்க பணம் புழக்க வரப்படும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் எல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் நம்ம சமுதாயம் வந்து செக்ஸ் சம்பந்தப்பட்டதுலன்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்கள்ல இருந்து நம்ம அப்படி இருப்போம். ஆனா சுத்தி சுத்தி இவன் சிந்தனையெல்லாம் அதுலதான் இருக்கும். பெண்ணா இருக்கட்டும் பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பொத்தி 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 வளர்த்துச்சு கொண்டுதான் இருப்பாங்க. நான் சொல்றது வந்துட்டு குடூரமாக பெண்களை எக்ஸ்போஸ் பண்ண விடாம, அவங்களுக்கு வந்து படிக்க விடாம, படிக்க விடனா சும்மா பேருக்கு ஏம்பளையும் படிக்க 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 வச்சு எவனையா தலையில கட்டி விட்டு போமா, குடும்பம் நடந்து பிள்ளைய பார்த்துக்க சோர் பங்கி போட அனுப்பி விட்டுருவான். இதுல அப்ப வேற கவர்மெண்ட் ஏன் பிள்ளை அப்படியேப்பட்ட பிள்ளைன்னு அவங்களுக்கு தலைதி தலையிடுது, அம்மா அப்ப தெரிஞ்சிடுது, என் பொண்டாட்டி என்ன படிச்சிருக்க தெரியுமா, அப்புறம் நாளைக்கு புருஷன் போய் சேர்ந்துட்டானா சோத்துக்கு வழியில தெரியாது. இது படிச்சு அப்படியே ஆக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிப்பு, நம்ம சமுதாயம், அவங்க பழைக்கிற பொழப்பு எல்லாத்துலயும் மண்ணு. என்னைக்கு வந்து நம்ம பெண்கள் சமுதாயம் வந்து இறங்கி நின்று அடிக்கோ, அவங்க எல்லாம் இண்டிபெண்டா இருக்கணும், அதான் நம்ம ஆசை, நம்மளோட மோட்டிவ் அதான் இந்த ரெவல்யூஷன் தான். இதுல பேசப்பட்ட அவ்வளவு விஷயங்களும் நம்ம ஒன்னு ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். இத ஒன்னு ஒன்னு எப்படி நம்ம இதை வெளியே வர்றது அப்படிங்கறத இன்னும் கம்மிங் சீரீஸ்ல பாக்கலாம். வேற யாருக்கும் எதுவும் சொல்லணுமாமா சொல்லுங்க, நம்ம இதை எப்படி கொண்டு போலாம், உங்களோட ஐடியா சொல்லுங்க. ஸ்ரீ சொல்லுங்க, பிரியா சொல்லுங்க, ரன்மா சொல்லுங்க, ஸ்வேதா சொல்லுங்க. இல்ல நான் இந்த சோஷியல் மீடியா ஒன்னு ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்னோட ஸ்பாட்லைட் கொடுங்க, பிரியாக்கு ஸ்பாட்லைட் கொடுங்க. என்னோட சிஸ்டரே தான் என்கிட்ட கேட்டா, நீ நல்லா தானே இருந்த அப்படின்னா, ஆமா ஏன்ன, இல்ல ஏன் இப்படி எல்லாம் திடீர்னு உன்னோட ட்ராக்கே மாறி போயிட்டு இருக்க, உனக்கு பாவா எதுவும் சொல்ல, என்னோட ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இனி வீட்டுல இருக்கிறவங்க சும்மா தானே இருக்கேன், நீ ஏன் சரி. அப்புறம் உனக்கு யூடியூப்ல எவ்வளவு காசு வந்துச்சு, நான் இப்பதான் சேனலே ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் தானே பண்ண சொன்ன, அதுக்குள்ள பணம் வந்துச்சா, சரி எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ்புக்ல எல்லாம் உன்னோட போட்டோ போடுற, அதெல்லாம் எப்படி கமெண்ட் பண்றாங்க, இதனால உனக்கு வந்து உன் மேல ஃபேமிலிக்குள்ள எல்லாம் கெட்ட பேர் வந்துரும். சோ நீ ஏன் போட்டோ எல்லாம் போடுற, போட்டோ போட்டா பரவாயில்ல, அவங்க உனக்கு கமெண்ட் பண்ணா ஏன் நீ ரிப்ளை பண்ற, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது பத்தாதுன்னு போயிட்டு வெளியூர்ல இருந்து நமக்கு வந்து பந்து ரெடியா அப்படி வண்டியில வந்து வாப்பு வச்சுக்கிட்டு போறாங்க. நீங்க சொன்னீங்க ஒரு ஈவன் ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் கூட உங்களுக்கு ஏதோ சொன்னாங்க சொன்னீங்க, போலீஸ் அவரு கூட சொன்னாரு நீங்க போட்டோ வைக்க கூடாது, அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அந்த காவலன் ஆப்புக்கும் போய் எஸ்ஓஎஸ் பண்ணி கொடுக்கற மாதிரியும் ஆயி போச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல ஒண்ணு மட்டும், இது எவன் எங்க இப்ப வந்து போட்டோ, நீங்க எங்கேயாவது ஸ்டூடியோல போய் போட்டோ எடுக்க அங்கேயும் வந்தா எடுப்பான், கல்யாண வீட்டுல போட்டோ எடுங்க, அவன் 10 பேர்கிட்ட போட்டோ போய் அவன் எடிட்டிங் பண்ணி கொண்டு வந்தா உங்களுக்கு கொடுப்பான். உங்க போட்டோ என்ன அப்படின்னா நீங்க போட்டோ எடுக்க கூடாது. ஏன் வீட்டுல பிரேம் பண்ணா அங்கேயே முடிஞ்சு போச்சுக்காது. பேஸ்புக்ல போட்டு அங்க போட்டான், இப்ப பேஸ்புக் அது கூட ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஸ்கிரீன் ஷாட் யாரும் எடுக்கவே முடியாது, அது அந்த ப்ரொஃபைல் நம்ம பிக்சரை வந்து யாரும் காப்பி பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் வந்திருக்கு, அந்த சிஸ்டம் யூஸ் பண்ண வேண்டியதுதானே. அது அது தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சேட் நோ. இல்ல அது அந்த மாதிரி காமெடி பீஸ்கள் எல்லாம் அந்த கிளியர் பண்ணது தான் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் அடுத்தல சரி, இன்னும் ஒரு பாயிண்ட், இது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அன்னைக்கு என்னோட நம்பர் போட்டு விட்டாங்கல்ல நம்ம இதுல, உடனே நம்பர் மாத்திடணும். உடனே நம்பர் சேஞ்ச் பண்ண, நம்பர் நமக்கு எதுக்கு, இல்ல நான் பேசுறேன், நான் பாக்குற பிரச்சனை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நாளைக்கு இந்த நம்பர்ல இன்னொரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவேன்,
அதான் லூசு மாதிரி யோசிக்கிறது, நம்பர் மாத்தினா பிரச்சனை போயிரும் அப்படின்னு. நீங்க வந்து நர்மா, நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் இதுக்கு நம்ம இந்த ஒரு எடிஷன்ல கம்ப்ளீட்டா பேசுவோம். நீங்க இந்த இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணீங்க, எப்படி சங்கு ஊதுனீங்க? யா சார், அந்த மெசேஜ் எல்லாம் இன்னும் வச்சிருக்கேன் நான் அனுப்பிச்சது. உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களை என்ன சொன்னாங்க? உற்றுமா, நான் போன் பண்ணி அவனை திட்டுதேன் அப்படின்னு சொன்னதும் சரி, நீங்க ரூட்டை கண்டுபிடிச்சு அவனுக்கு சங்கு ஊதுனதும் சரி, அவனே நம்பர் எடுத்துட்டு போனதும் சரி, எல்லாம் மேட்டர் ஷேர் பண்ணுங்க. சோ நம்மளோட மற்ற பெண்கள் நம்ம சோசியல் மீடியால வேற அளவு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார், நம்ம கமிங் டேஸ்ல அதை பத்தி பேசுவோம். சோ இன்னைக்கு எம்பாய்க்கு நம்ம இது க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அடுத்த மீட்டிங் பேக் டு பேக் 10:30 அடுத்த மீட்டிங் இருக்கு. சோ வந்து நாங்க அடுத்த சீரீஸ்ல இதை பத்தி கனெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் பேசின இந்த விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்துல ஒவ்வொரு பெண்களுக்கு நடக்கும். யாரு நாசமா அடிமையா சாவதுக்கு ரெடியோ அவங்களை பத்தி நம்ம கொலவை இல்லை. ஆனா யாராவது என்ன கையை விட்டு தூக்குங்க, நான் வாழ விரும்புறேன், எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்க இருக்கோம். மேல போறவங்களையும் காலை பிடிச்சி இழுப்பாங்க தெரியுமா, அதுகளுக்கு எட்டி உதைச்சிட்டு நீங்களாம் வந்துருங்க, அது இது எட்டி உதைக்கிறது போட்டோம், ஆனா நம்ம மேல போய்கிட்டு இருப்போம் ரைட்டா. அதுக்குதான் அந்த இது தொடங்கப்பட்டிருக்கு. யாருக்கு இந்த விஷயத்த பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பெஷலா பெண்கள் வந்து உங்களுக்குன்னு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு யோசிச்சுக்கிட்டோ, அங்க போயிச்சுட்டோ இல்ல, எங்களுக்கு இந்த நம்ம டீம் இருக்கு, சிங்க பெண்கள் இருக்காங்க, உங்களை தூக்கி கொண்டு வருவாங்க, எப்படி அடிக்கணும், எங்க அடிக்கணும், எங்க தூக்கிட்டு வரணும் எல்லாம் செய்வாங்க. நீங்க நம்ம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த சீரீஸ்ல சந்திப்போம். எஸ், வேற யாருக்கும் கடைசியாவது சொல்லி முடிக்கணுமா? சோ நாங்க போன் கால் பேசிட்டு இருந்தா கூட அது யார்கிட்ட பேசணும்ன்றத வந்து அந்த போனை வந்து காட்டணும். சோ இங்க பேரு பாருங்க, இந்த பேர் தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பேசும்போது கூட தனியா போய் நின்று பேச முடியாது. இது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். பக்கத்துலயே உட்காந்துருக்காங்க நான் என்ன பேசுறேன், அடுத்தது என்ன பேசுறேன் அப்படின்றது வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. சோ அது ஃபர்ஸ்ட் மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த என்ன பேசுறாங்க, சப்போஸ் அது மேலா இருந்தா பக்கத்திலேயே உட்காந்துப்பாங்க, சோ அடுத்தது என்ன பேசுறான்னு கேக்கலாம், அடுத்தது என்ன பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ஹெட்செட் வந்ததுனால ரொம்ப வசதியா போச்சு. ஒரு மைக்கு தானே நீ பேசுற, இன்னொரு மைக்கு சும்மா தானே இருக்கு, வச்சிரு என்ன அடியால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம். இந்த எபிசோடு ரொம்ப சீரியஸா போகும் நினைக்கிறேன். சந்திப்போம், நம்ம நாளைக்கு திரும்ப இதே மீட்டிங் சந்திச்சு அடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் திரும்ப ஆரம்பிக்கலாம் ரைட்டா. சரிம்மா, தேங்க்யூ.